Hello guys, welcome back to another video. In this video, we will talk about the Flipkart on October 18th vandu launch aga pora TAGG Verve Plus and Smartwatch pathi dhaan vandu indha video la vandu fulla vandu paaka porom. So in the pera ketta konne nariya per vandu thonrudhu indha pera vandu namba idhukku munnadi kelvipattirukka mattom pudhu technologies oda pudhu company vandu namakku ipo launch aga podu. Basically indha TAGG indradhu vandu Indian product. TAGG oda website la poyittu na check panni paathadha TAGG enna poturukanga TAGG India's leading consumer electronic brand னு சொல்லிட்டு நாம வந்து போட்டுருக்காங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TAGG Verve Plus அத பத்தி தான் வந்து full features and specification வந்து பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க புதுசா பாத்துட்டீங்கன்னா subscribe பண்ண மறந்துடாதீங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நாம வந்து வெறும் ஸ்பேக்கர் ஸ்பெசிபிகேஷன் மட்டும் வச்சுட்டு எந்த ஒரு ஸ்மார்ட் வாட்சும் சரி எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து வாங்க முடியாது. சோ நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சேல் செகண்ட் சேல் வந்து போனதுக்கு அப்புறமேட்டா நீங்க வந்து ஒரு ஃபுல் யூசர் ரிவ்யூ வந்து பாத்துட்டு நீங்க இந்த பிராண்ட் வந்து பை பண்றது. சோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஆப்ஷனா வந்து இருக்கும் கைஸ். சோ நாம வந்து இப்ப என்ன பண்ண போனா அவங்க பிராண்ட் சார்பா வந்து ஸ்பெசிபிகேஷன் என்ன கொடுத்திருக்குமோ அதுதான் வந்து இந்த வீடியோல வந்து பாக்க போறோம். பிராண்டிங் போஸ்டர்ல என்ன போட்டுருக்காங்கன்னா பிக்கர் பெட்டர் போல்டர்னு சொல்லிட்டு வந்து போட்டுருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வாட்ச்ல வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்க போது அதே மாதிரி வந்து ஒரு பிரீமியம் குவாலிட்டில தான் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்லயும் சரி இந்த பிராண்டிங்கோட போஸ்டர்லயும் சரி மென்ஷன் பண்ணி மாதிரி எனக்கு வந்து தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து இந்த TAGG பிராண்டுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கேம்பெயின் பண்ணிருக்காரு. இந்த வாட்சோட டிஸ்பிளே ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா 1.69 inch HD டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. 500 nits பிரைட்னஸோட வந்து கொடுத்துருக்காங்க. சோ 500 nits வந்து நீங்க அவுட்டோர்லயும் சரி இன்டோர்லயும் சரி உங்களுக்கு வந்து வாட்ச் வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு அண்டர் சன்லைட்ல உங்களுக்கு வந்து நல்ல பிரைட்னஸ் வந்து இருக்கும். 500 nits கம்பேர் பண்ணா நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர் பாத்தீங்கன்னா மினிமல் பெசல் வந்து சொல்லிருக்காங்க. சோ கம்மியான பெசல் தான் வந்து இந்த வாட்ச்ல வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் இந்த வாட்ச்ல பாத்தீங்கன்னா SPO2 மானிட்டரிங் வந்து கொடுக்குறாங்க. ஹார்ட் ரேட் மானிட்டரிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டா வந்து ஸ்லீப் டிராக்கிங் மானிட்டர் வந்து இந்த பேசிக் ஸ்பெக் எல்லாமே இந்த வாட்ச்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட் சொல்லிருக்காங்க. மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட்ல எத்தனை ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து உங்க மென்ஷன் பண்ணல. சோ வந்ததுக்கு அப்புறமேட்டா ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் மானிட்டர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ பாடி டெம்பரேச்சர்னா வந்து நம்மளோட உடம்புல ஹீட் வந்து மெஷர் பண்றதுதான் வந்து இருக்கும். சோ அது வந்து ஒரு சென்சார் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸ்மார்ட் நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் நோட்டிபிகேஷன் அண்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா கால் நோட்டிபிகேஷன் SMS நோட்டிபிகேஷன் இமெயில் நோட்டிபிகேஷன் சோசியல் மீடியா நோட்டிபிகேஷன் எல்லாமே வந்து நம்மளால ரிசீவ் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. கால் நோட்டிபிகேஷன் மீன்ஸ் வந்து நோட்டிபிகேஷன் மட்டும் வருமா இல்ல வந்து கால் அட்டன் பண்ணி பேச முடியுமான்னு வந்து மென்ஷன் பண்ணல. சோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அதுல வந்து ஸ்மார்ட் ரிமைண்டர் பாத்தீங்கன்னா செடென்டரி ரிமைண்டர் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா வந்து ட்ரிங்க் வாட்டர் ரிமைண்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து நம்ம வந்து ஒன்ஸ் ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் வந்து நம்ம தண்ணி குடிக்கணும்னா வந்து இதுல ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அலாரம் ரிமைண்டர். அடுத்த ஃபீச்சர் பாத்தீங்கன்னா மல்டி ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இதுல இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல எத்தனை ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து சப்போர்ட் பண்ணல. அதே வந்து இன் ஆப் GPS தான் இருக்கு. சோ வந்து இந்த வாட்ச்ல வந்து GPS இல்லைன்னு நினைக்கிறேன். சோ வாட்சையும் அந்த ஆப்பையும் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால வந்து உங்களோட லொகேஷன் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். வாட்ச் ஃபேஸஸ் வந்து மாத்திக்க முடியும் சொல்றாங்க. கிளவுட் பேஸ்ட் வாட்ச் ஃபேஸஸ். சோ அது வந்து நம்ம ஒன்ஸ் வந்து ஆப்ல கனெக்ட் பண்ணிட்டா நம்மளால வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து மாத்திக்க முடியும். பிக்கர் வந்து சொல்லியாச்சு, பெட்டர் வந்து சொல்லியாச்சு. அடுத்தது வந்து போல்டு ஃபீச்சர் தான் வந்து இப்ப வந்து பாக்க போறோம். 10 நாளைக்கான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் வந்து செகண்ட் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா IPS 68 வாட்டர் ப்ரூஃபும் வந்து இந்த வாட்ச்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா அலைமெட்டல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது எதுக்காகனா வாட்ச் வந்து நல்ல லைஃப் சைக்கிள் வந்து தரணும்னு சொல்லிட்டு அலைமெட்டல் வந்து பில்ட் பண்ணதா இதுல வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா லைவ் வெதர் ஃபோர்காஸ்ட். சோ நம்மளால வந்து லைவா வந்து வெதரையும் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்ம வாட்ச் வந்து நம்ம வச்சிருந்தா. அண்ட் தென் வந்து உங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் டிராக்கிங்கும் வந்து இந்த வாட்ச்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா வந்து இதுதான் வந்து இப்போதைக்கு பிளிப்கார்ட்ல ப்ரொவைட் பண்ணிருக்க ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிபிகேஷன் இந்த வாட்சை பத்தி. இதுக்கான வாரண்டி பீரியட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 6 மந்த்ல இருந்து மேக்ஸிமம் 1 இயருக்கான வாரண்டி வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் வந்து பிரைஸ் ப்ரிடிக்ஷன் என்னோட பிரைஸ் ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஓவராலா வந்து ஒரு நார்மலா SPO2 மானிட்டரிங் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. சோ என்னோட பிரைஸ் ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா
2000 ரேஞ்சில வந்து இந்த வாட்ச் கொடுத்தாங்கன்னா நிறைய யூசர் வந்து கன்சியூம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சேல் செகண்ட் சேல் போனதுக்கு அப்புறமேட்டா நீங்க வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து வெறும் ஸ்பேப் ஸ்பெசிபிகேஷன் மட்டும் வச்சுட்டு நம்மளால எதுவுமே வந்து கன்சிடர் பண்ண முடியாது. சோ ஃபர்ஸ்ட் சேல் செகண்ட் சேல் போனதுக்கு அப்புறமேட்டா யூசர் ரிவ்யூஸ்னா பாத்துட்டு நீங்க வந்து வாங்குறது பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இந்த லைக் பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.